ஹே கைஸ், ஸோ அமேசான்ல வந்து அஃபீஷியல் ஹைரிங் போயிட்டு இருக்கு. டிவைஸ் அசோசியேட் தென் சிஸ்டம் இன்ஜினியர், இந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. நான் வந்து இன்ஸ்டால டிவைஸ் அசோசியேட்டை பத்தி வந்து ரோல் போட்டிருந்தேன். இது வந்து ப்ரீவியஸா நேத்து தான் இந்த ஜாபை பத்தி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ல இருந்து வந்து எந்த கிராஜுவேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தென் மெயினா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் அவங்க நிறைய ஸ்கில் செட் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அது அது என்னென்ன மாதிரி ஸ்கில் செட், தென் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான அப்ளை லிங்க் எங்க கிடைக்கும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ அமேசான்ல டிவைஸ் அசோசியேட்டுக்கு ஓப்பனிங்ஸ் நம்ம போட்டிருக்கோம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிவைஸ் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ப்ரொவைடிங் டெஸ்டிங் சப்போர்ட் ஃபார் எது எதுக்கெல்லாம் அப்படின்னா டிவைஸ் ரிட்டைல் AWS ப்ராடக்ட்டுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ரோல் தான் இது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. மெயினாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கீ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், தென் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் எப்படி பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும். தென் எக்ஸிக்யூட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்போர்ட் டெஸ்ட் ரிசல்ட், அதாவது வந்து ஒரு இப்போ டெஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து கரெக்டாக உள்வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்மிட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து ரிப்போர்ட் எனி டீவியேஷன்ஸ் அப்சர்வ்ட், அது திடீர்னு டெஸ்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எரர் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ, இல்லை வந்து டெஸ்டிங்கில் ஏதாவது ஒரு இதாவது உங்களுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சாலோ அதை வந்து நீங்கள் உடனே வந்து அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னாலோ, ஒரு இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குன்னு உங்களை வந்து இதை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். தென் வந்து அதுக்கான ஒரு பேசிக் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்கன்னா சென்னை. ஸோ சென்னை பீப்புளுக்கு வந்து இது உண்மையாகவே ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். அமேசானில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பேசிக்காக என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் QA மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸ். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு QA மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸில் வந்து கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். ஸோ எந்த மாதிரி வந்து ப்ரிஃபரபிளி இன் குவான்டிடேட்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வித் ரெவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா 0 to 1 year வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எந்த கிராஜுவேட் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக சாஃப்ட்வேரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும். தென் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் எனி கேஜெட் ஆர் டிவைசஸ், எந்த கேஜெட் உங்ககிட்ட கொடுத்தாலும் எந்த டிவைஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், டீடைல்ட் ஓரியன்டட் அண்ட் டு பி அ டீம் லீடர், நீங்கள் வந்து ஒரு சாரி டீம் பிளேயராக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு டீமில் உங்களை விட்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டீமில் வந்து ஒரு டீம் பிளேயராக இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் கேப்பபிலிட்டி டு ஃபாலோ டிஃபைன்டு ப்ராசஸ் அண்ட் அதேர் டு பாலிசிஸ், இப்போ வந்து அவங்களோட கம்பெனி பாலிசிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அந்த ப்ராசஸ் படி நீங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் எபிலிட்டி டு கம்ப்ளீட் அசைன் டாஸ்க் அக்யூரேட்லி அண்ட் ப்ராம்ப்ட்லி, அவங்க உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை நீங்கள் அக்யூரேட்டாக கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட் படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு அது முடிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லாகின் வித் அமேசான்னு கொடுத்துக்கலாம், இல்லை லாகின் வித் கூகுள்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களோட ப்ரைவேட் இமெயில் ஐடியும் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். டோன்ட் ஹேவ் அன் அமேசான் ஜாப்ஸ் அக்கௌண்ட்னா நீங்கள் கிரியேட்டாக புதுசாக ஒரு அக்கௌண்ட் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்னொரு ஜாப் அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமேசானில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெஷர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.